Hi friends, ellarkum vanakkam. Welcome to Renny collection. Renny cooking la nama paaka porudhu chinna vengayam poondu kuzhambu. Nallena uthi eppadi nama nalla panna porondradhu indha video la paaka porom. Okayla enna enna venum paathiralam adukku thevayana porutkal chinna vengayam thol urichi na mulusave vechirken cut panna vendam poondu 10 pal eduthirken adhum cut panna vendam mulusave use pannikalam rendu thakkali chinnada cut panni vechirken palutha thakkaliyave eduthukonga எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி வேணும் புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் தேவைப்படும் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் கடைசியாக அதில் போடுறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாய் ஹாட்டான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுலேயே நான் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் சோம்பு கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணுறேன் கடுகு வெடித்த பிறகு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம் முழுசாவே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க விடணும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் 10 பூண்டு பல் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன் அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு புளி தண்ணீர் சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கடைசியாக கொஞ்சம் வெல்லம் வேணால் சேர்த்துக்கலாம் நான் 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியான பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கலாம் நல்லா கலரி விட்டுருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரொம்ப நல்லா சுவையான ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் குறைஞ்ச டைமில் நம்ம ஈஸியாக காய்கறி இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை எடுத்துக்கணும் நீங்களும் இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்